நீ வந்து செஞ்சுக்கலாம் தான் வேலையெல்லாம் அப்படி அப்படியே ஓட்டு கிடக்குது. எனக்கும் ஒரே தூக்க கிழக்கமா இருக்காங்க, வந்தா தூங்கும். ஏசி ரிப்பேரா கிடக்குது, அத கோளாறு. போர் கோளாய மாட்டணும், வீட்டை சுத்தம் செய்யணும், வண்டி சர்வீஸ் விடணும், வருஷ சாமான் வாங்கணும், ஊரு போட்ட வேலை கிடக்கு. வந்துரு சாமியே. நெஞ்சு வரைக்கும் இதுக்கு மேல சாப்பிட முடியாது, முடியல இல்ல கண்ணே. சாப்பிட்டது சரிக்கணும் இல்லையா? கக்கத்து கட்டி நிக்கிறது காலாறு நடந்து போலாம். எடுக்கலாம. ஆமால்ல, ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன். ஆனா இந்த காஸ்டியூம் எனக்கு செட் ஆகாது. அட, ஒரு துண்ட டவுசர் கட்டிட்டு வா, விதவிதமா எடுப்போம். சூப்பர் ஐடியா. இருங்க இப்ப பாருங்க எப்படி வரேன்னு. ஷூர் சார். வைதி, இந்த துண்டு எங்க இருக்கு வைதி? ஓகே சார், ஷூர் சார், வில் டு இட் சார். ஓகே சார், தேங்க் யூ சார். வீட்ல உட்கார்ந்து பேசலாம்ல? எது வீட்ல? கால்ல இருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருமானா? சோறு திங்காம உனக்கு என்ன வேலை? லேப்டாப் தூக்கி போற பாருன்னு கத்தி சொல்லுவாங்க, இது எனக்கு தேவையா? அதான் இங்க வந்துட்டேன். என்ன வேலை செய்யற நீ? ஏ ராஜேஷ் உங்ககிட்ட சொல்லலையா? கால் சென்டர்ல வேலை செய்யற இன்ஜினியரிங் படிச்ச? இன்ஜினியரிங் படிச்சேன்தான், பட் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வேணும்ல. உங்க அண்ணன மாதிரி நீயும் தத்தியா இருக்க. பின்ன உனக்கு அப்கிரேட் தெரியும் தானே? அப்கிரேட் ஆன்லைன் கோர்ஸ் ஆப் தானே? ஆமா, அதுல தான் நிறைய கோர்சஸ் இருக்கு. நீ இதுல வர்க் பண்ணிட்டு அதுல ஜாயின் பண்ணி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாமே. பட் நல்ல யுனிவர்சிட்டில படிக்கணும்ல? அப்கிரேட்ல எல்லாமே டாப் யுனிவர்சிட்டிஸ் வித் டாப் லெக்சரர்ஸ் தான். நீ அத முதல்ல இன்ஸ்டால் பண்ணு. அதை இன்ஸ்டால் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆனற வழியை பாரு. ஓகேவா? துண்டு எங்க இருக்கு? அங்க கொடு. சரி ஓகே, நான் துண்டு எடுத்துட்டு கிளம்புறேன். பை. மச்சா பேரி மதிராவி நின்னு பாரி எதிரா. அப்பா இப்ப ரீல்ஸ் பண்ணுவோமா? பண்ணலாம்பா, ஒரு ரெண்டே ரெண்டு புல்ல வெட்டிட்டு வா, அதுக்கப்புறம் பண்ணுவோம். ரீல்ஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க, புல்ல வெட்டிட்டு வா, பண்ணுவோம். அப்படிங்கிறீங்க, சரி விளக்க கட்டி பறந்து வர பாத்து போப்பா. அப்பா இங்க இருக்கிற புள்ளையில கொத்திட்டீங்க, அந்த மேட்டு மேல இருக்கு பாரு, அந்த புள்ளையை வெட்டி போட்டுருப்பா. பா இதையும் முடிச்சிட்டீங்க. அப்படியேப்பா, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சருகு குப்பில அள்ளி போட, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சருகா? என்னடா என்னடா பா, என்னங்கப்பா அடிக்கடி அப்படி சவுண்ட் வந்துட்டு இருக்குது? அதாங்க, நாங்க ரெண்டு குட்டி போட்டு குறுக்கா மறுக்கா ஓடிட்டு இருக்கோம். நேத்தான் சட்டையை கழட்டி விட்டுருந்தான், நீ பாத்து நில்லு. பாம்பு குட்டியா? ஐயோ பயம் முடிக்கிறாரு. அம்சமான விவசாயம் மாதிரி இருக்கிற நம்ம வீட்டு கொண்டது வேறு போட்டு ரீல்ஸ் அப்புறம் பண்ணுவோம். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போங்க, நீங்க போனா தான் நான் போக முடியும். உனக்கு கதை சொன்னா மோட்டிவேஷன் ஆகி மோஷன் வரும்னு நினைக்கிறேன்.
இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆம்போ இதுக்கே எப்படி நீனா உன் அந்த காட்சி அணியில எப்படி இருக்கிட்டு வருது? எது அந்த காலம் நீ வா புடி இதுல ஓட்டான காட்சி. அப்பா எதுக்குமா இவ்வளவு சாணி? விஷயம் தெரியாத உனக்கு என்னதுங்க? நீ வேற மார்கழி மாசம் ஒவ்வொருத்தையுமே எவ முன்னாட பெருசா மொழிகி இருக்குது, நல்லா நிறமா மொழிகி இருக்குதா, வட்டமா மொழிகி இருக்குதா, சதுரமா மொழிகி இருக்குதான்னு ஒரே போட்டி இருக்குது. சாணியில்தான் லட்சுமி வருவான்னு ஒரு இது, சாணியில்தான் லட்சுமி வருவா, யாருக்கு வருவான்னு நீ பாரு. இப்ப என்ன நம்ம சாணி விக்கணும், அதானே சாணி வித்து தொலையன போ. சாணி நல்ல சாணி நம்ம சாணி, அத வாங்க இப்போ வாணி. ஏ கஸ்டமர்ல ஏ ஏ லட்சுமி கையில எடுத்து போடு. என்னமா நீங்க தம்பி 20 ரூபாய் கையில எடுத்து போடு. இதெல்லாம் ஒரு பொழப்பு, சாணி காசுக்கு விக்கிறாங்க. அவன் நம்ம கலச்சு போயிட்டு இருக்கான். நீ கண்டுக்காத, சப்ளை கம்மியா இருந்தாதான் டிமாண்ட் அதிகமா இருக்கு. பூரா பக்கம் போயிருப்பா, எங்கி சாணி கிடைச்சிருக்காது, அத பூரா நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்ல. டிமாண்டு டிமாண்டு. கிராமத்துல இருக்கவங்களாம் அப்பாவே இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் தம்பி நிறைய சீரியல் பாப்பியா? இல்ல இல்லைங்க, இப்பதான் எனக்கு புரியுது. போகும்போது இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்டு போனேன். எல்லா சாணியும் கொண்டு வந்து ஒரே பாயிண்ட்ல விக்கிற கொஞ்சம் செலவாகத்தானுங்க செய்யும். ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் சட்டி 5 ரூபா, உனக்கு 25 ரூபா. அக்கா இதெல்லாம் அநியாயங்கா. வேணுமா வேண்டாமா? குடி. அவ்வளோதான் போங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. அவ்வளோதான், 25 ரூபாய்க்கு போங்க. சாமி எடுத்தீங்க வயிறாரு. கண்ணு அணிருத்து வாசாமி, நம்ம வள்ளி கூட்டிட்டு போய் நம்ம காட்டுக்குள்ள பெட்டி பெட்டி இடம் கூட அந்த காலியா இருக்குமில்ல? ஆமாங்க, பெட்டி பெட்டி இருக்குங்க. அங்கே கூட்டிட்டு போய் விளையாட்டு காட்டிட்டு வா சாமி. விளையாட்டுங்களா? விளையாட்டுனா நீ வாட்டு கூட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அங்க இருக்கிற பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. அது முடிஞ்சு நீ கூட்டிட்டு வந்துரு சாமி. இவங்கிட்ட சொல்லலாம்னா ஒரு வேலைக்கு ஆக மாட்டான். ஏன் போயிட்டு வந்துரு சாமி, சும்மா பேச சொன்னிக்கு வேணா அவனை கூட்டிட்டு அங்க போகணுக்கா. அக்கா வள்ளி அக்கா அங்க போகணும். சொல்லுங்க மாமா. என்னால முடியல வள்ளி சிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் ஆட்டோமேட்டிக். வள்ளி சிஸ்டர் கிடைச்சிங்க. வள்ளி சிஸ்டர் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு, டக்குன்னு வாங்க போயிடலாம். அப்பா ஜெயம் படத்துல வில்லன் வந்தப்ப பயந்த மாதிரி நான் பயந்தே போயிட்டேன். இனிமே அப்படிலாம் காணா போகாதீங்க. ஏன் சாமி அனிருத்து? ஆமா யார் வீட்டு மாடு சாமி? அட நம்ம வள்ளி சிஸ்டருங்கம்மா. அப்ப இங்க இருக்குது இது யாரு? என்னது இது? வேற யாரோ வீட்டு மாட்ட நீ கொண்டு வந்துட்டே உடனே விட்டுட்டு வந்துரு சாமி. அவ சண்டை போறாங்க. எவன்டா எங்க வீட்டு மாட்ட கலவானது? நான் இல்லைங்க, மாட்ட கலவ நான் இல்லைங்க. சாமி அனிருத்து இட்லி ரெடி. ஆ ஓடு புடி புடி புடி, சூடா சூடா கை எடுத்துக்கோ. இப்படி புடி வெச்சுக்கோ. ஆ வை இங்க ஓரம் வை. எடுக்க முடியாது. முக்காலி தென்னமரம்
சும்மா சூடாமணியக்கா வீட்டுக்கு வந்து உரமா பையன் தான் நீ ஐயா நான் இல்லைங்கண்ணா நான் நம்ம வள்ளீஸ்வரக்கா வீட்டுக்கு வந்தேன் நீடாடி உட்கார் தம்பி முக்கால் நேரத்தில் முக்காலி செஞ்சு தரேன் அடண்ணா வள்ளீஸ்வர வீட்டுக்கு தான் அட உட்காரு முக்காலி செய்யறதெல்லாம் கைவசம் 10 நிமிஷம் செஞ்சு தர உட்காரு நான் பார்க்க அந்த சேரா முக்காலியா இதுலாம் முக்காலி செய்வீங்களா எனத்த போயிட்டு மரத்த வட்டமா எடுத்து மூணு கால சொருகினா முக்காலியாச்சு எப்பேற்பட்ட மரம் வாழ்ந்தாலும் 10 நிமிஷம் அது தெரிஞ்சிருவேன் ராக்கிட்டு தான் மிச்சம் அதே நான் செஞ்சுட்டேன்னா ஏ ராஜேஷ் நினைக்கிறேன் வாசாமி இந்த ஓட்ட கொஞ்சம் மாத்தி கொடுத்தங்க கொடுக்குமா மாத்தி கொடுக்கு என்னடா தம்பி இப்படி போட்டு உடைச்சிட்ட உடைஞ்சிருச்சுங்களா இங்க பாரு கை தவறி விழுந்துருச்சுங்கம்மா சரி பரவாயில்ல விடு இன்னொரு ஓட கொடுங்கம்மா அந்த ஓட கொடுங்க இல்ல வேண்டாம் 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 நீ கீழே இறங்கி வந்துரு அப்புறம் நிறுத்து தேங்காயில உரிச்சு போட்டா சேட் இருக்குது உரிச்சிட்டீங்கம்மா சரி வா கடை வரைக்கும் போய் மாவு வாங்கிட்டு வந்துடலாமா மாவு வேணுங்கம்மா வாங்கிடல போங்க சரி வா அம்மா இந்தாங்கம்மா இந்த மாவு பத்திரம் வாங்கிங்கம்மா ஃபோன் பேசிட்டு வந்துடுறேங்க மாவு அடப்பாவி ஊர அம்மாவே கீழே ஊத்திட்டு வந்திருக்கிறான் பாரு அனிருத்து அந்த மோட்டர் கொஞ்சம் போடுப்பா சரிங்கப்பா ஐயோ அவங்கிட்ட இருந்து வேலை சொன்னீங்க ஒரு சுவிட்ச போட சொன்னதுக்கு டிரான்ஸ்ஃபார்மே வெடிக்க வச்சுட்டானே பாரம்பரியக்கு வந்த போய் ஊட்டு சொத்தி அழிச்சு விடுவோம் போலயே இவங்கிட்ட வேலை சொன்னாரா நம்ம ராஜேஷ் கிட்டயே வேலை சொல்லியிருக்கலாம் அப்பா மோட்டரும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு நான் வேணா தண்ணி ஊத்தி அணைச்சிட்டா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு நீ அணைக்க வேண்டாம் சாமி நீ உரம்பரைக்கு வந்த பையன் வேலையெல்லாம் செய்யக்கூடாது நீ போய் ரெஸ்ட் எடு சாமி போ ஊருக்கு போகணும்னு சொன்னல போய் ரெடி ஆயிக்க போயிடலாம் அப்படியா ரைட் மாஸ்டர் த பிளாஸ்டர் அருமையான ஆத்தங்கரண்ட் கையில் எடுடா ராஜா ராஜா புரிடா ராஜா கோடியானைகளின் பலம் வரும் நடையில் அதிரும் இந்த நிலம் விளையாடு இது ஆடு பலம் நாம் போராளிகளின் இனம் உணர்ச்சிடா சமூக அஸ்திவாரம் தமிழடா போரியாளா திறமை மட்டும் போரும் நிமிரடா